www.cinemanew.in. தன் வீட்டில் கழிவறை கட்டித்தராத காரணத்தால் தனது மாமனாரை காவல் நிலையத்துக்கு இழுத்து சென்ற மருமகள். அவர் மீது புகார் கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் சம்பூர் கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் நீண்ட நாட்களாக தனது மாமனார் மற்றும் தனது கணவரின் சகோதரியிடம் வீட்டில் கழிவறை அமைத்து தரும்படி கேட்டுள்ளார். ஆனால் அவர்கள் இவரது கோரிக்கையை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. இதனால் அவர் திறந்த வெளி கழிப்பிடங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளார். இதை அவமரியாதையாகவும் அவர் எண்ணியுள்ளார். இவரது கணவர் தமிழ்நாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவர் பீகாருக்கு செல்லும் போது மட்டும் வீட்டுக்கு வரும் மனைவி மற்ற நாட்களை தனது பெற்றோர்களின் வீட்டிலேயே வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் ஒரு நாள் மீண்டும் வீட்டில் கழிவறை கட்டித்தரும்படி தனது கணவர் வீட்டாரிடம் கேட்டபோது அவர்கள் எப்போதும் போல கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த அந்த பெண் தனது மாமனாரை தரதரவென மகளிர் காவல் நிலையத்துக்கு இழுத்து சென்று அவர் மீது புகார் கொடுத்துள்ளார். மேலும் அதே இடத்திலே தனது வீட்டில் கழிவறை அமைக்க வேண்டும் என்று மாமனார் மற்றும் கணவரின் சகோதரிடம் ஒப்புதல் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியுள்ளார் அந்த பெண். காவல்துறையினர் ஒரு வாரத்துக்குள் கழிவறை கட்டித்தரும்படி கூறியுள்ளனர். ஆனால் பணம் தயார் செய்ய கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று அவர்கள் இருவரும் கேட்டுக்கொண்டனர். இதில் உடன்பாடு ஏற்படவே புகாரை அப்பெண் திருப்பி பெற்றதாக காவல் நிலை வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.